மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நீட் தேர்வில் தேர்வாகி டாக்டராக முடியாத வருத்தத்தில் ஒரு மாணவர் இறந்து போகிறாரு. அவருடைய அப்பாவும் அடுத்த நாளே அதே வருத்தத்தில் இருந்து அவருமே தற்கொலை பண்ணிக்கிறார். இந்த விவகாரம் கெடுவாய்ப்பான விவகாரம். இந்த விவகாரம் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ இதில் எவ்வளோ தூரத்துக்கு அரசியல் பண்ணி தன்னுடைய அரசியல் லாபத்தை அடைய முடியுமோ அந்த வேகத்தை காட்டுது திமுக. ஆனாலும் பாருங்கள், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னக்கோ 4 வருஷத்துக்கு முன்னக்கோ ஒரு பெரிய எதிர்ப்பலைய இருந்துச்சு. அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. அந்த புரிதலின்மையை பயன்படுத்தி திமுகவால் அரசியல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லா மக்களும் ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க. இந்த நீட் தேர்வை வச்சு எந்த அளவுக்கு திமுக புத்திசாலித்தனமாக இங்கே அரசியல் செய்ய முயற்சி பண்ணுது, முக்கியமாக மக்களுடைய எமோஷனல் இருக்கலையா, அந்த எமோஷனை எப்படி அரசியலாக மாற்ற முயற்சி பண்ணுது அப்படின்றது ஓரளவுக்கு புரியுது. ஆனாலுமே கூட இன்றைக்கும் அந்த எமோஷன், அதாவது மக்களுடைய அந்த எமோஷன் இருக்குல்ல, அந்த உணர்வு, அதை தூண்டி இன்றைக்கும் அதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் அடையலாமா, 2024 அதுக்கான ஆதாயம் அடைய முடியுமா அப்படின்ற முயற்சியில் திமுக இறங்கியிருக்கு. அந்த விதமாக அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் இந்த விவகாரத்தை அணுகக்கூடிய சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, திமுக வந்ததுமே 2 தேர்தலை வாக்குறுதி கொடுத்துச்சு. 2019 வாக்குறுதி கொடுத்தாங்க, 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் வந்தோம்னா, நாங்கள் வெற்றி பெற்றோம்னா நீட் தேர்வுகளை அது முழுமையாக ரத்து பண்ணுவோம். அந்த 2 முறையுமே முழுமையாக மக்கள் யாருக்கு வாக்களித்தா, இந்த திமுகவும் திமுக கூட்டணி சார்ந்தவர்களுக்கு தான் வாக்களித்தாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக 2021 உதயநிதி தெளிவாக தான் வாக்கு கொடுத்தாரு. என்னென்னா, நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னார். 2021 ஆட்சி அதிகாரத்தை வந்ததுமே ஜூன் ஜூலைகளில் என்ன மாதிரியான வசனங்கள் இவங்க பேசுனாங்கன்னா, இப்போ தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், உடனே எல்லாம் செஞ்சிட முடியுமா, அடுத்த வருஷம் பாருங்க முடிச்சிருவோன்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க காட்ட மிக முக்கியமான நாடகம் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் 420க்கும் மேற்பட்ட இடங்களில், மிக முக்கியமாக இதை கவனிக்கணும், 420க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இல்லாட்டி வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட கோச்சிங் சென்டரை அரசே உருவாக்கும், அரசே முன் வந்து நடத்தும். சென்னையில் மட்டும் சுமார் 16க்கும் மேற்பட்ட சென்டரை நாங்கள் நடத்த போகிறோம். அதில் சென்னையில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்றதுன்னு, ஒரு பக்கம் நீட் தேர்வை எப்படி ரத்து பண்ணுறன்றது வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்றதுக்கான எல்லா பயிற்சியும் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறது இதே திமுக தான். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த 400 சொச்சம் சொல்லிட்டு ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணீங்களே, அந்த 400 சொச்சம் சென்டர் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன சொன்னீங்க, கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்க வேண்டிய நிலைமைக்கு மக்களை தள்ளுது, அது வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை தள்ளுது, நம்ம மாணவர்களை தள்ளுதுன்றீங்க. அதுக்காக தான் நீங்கள் கோச்சிங் சென்டரே உருவாக்குனீங்க, அதுக்கு மக்கள் காசு தான் நீங்கள் பயன்படுத்தினீங்க, உங்கள் காசை கிடையாது. அந்த கோச்சிங் சென்டரோட நிலைமை என்ன? 2022 இவங்க போட்ட நாரா என்னன்னா, அனிதா அச்சீவர்ஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தானுங்க. அதை கொண்டு வந்து என்ன சொல்றாங்க, அனிதான்ற பேர்லயே, அதாவது நீட் தேர்வு சம்பந்தமாக இறந்து போன அனிதா இருக்காங்களே, அவங்க நினைவாவே வச்சு அனிதா அச்சீவர்ஸ் பேர்ல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லயும் மாணவர்களை தயார் செய்ய போறோம்ன்றாங்க. அதுவும் போலி வாக்குறுதி, அதுவும் ஏமாற்ற வேலை தான். இந்த 2 காலங்களிலுமே நீட் தேர்வை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்னா, உச்சநீதிமன்றம் போறோம், உயர்நீதிமன்றம் போறோம் பேசிட்டு தான் நாங்க, தவிர பெரிய லெவலுக்கு எந்த பெரிய நடவடிக்கையும் கிடையாது. அதில் அவங்க போட்ட உச்சகட்ட நாடகம் தெரியுமா, ஏ கே ராஜன், அதாவது முன்னாள் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி ஒன்று போட்டு இந்த நீட் தேர்வால் தமிழக மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு முழுமையாக ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் பெரிய லெவலில் வாதம் பிரிதிவாதம் நடத்த போகிறோம், சட்ட போராட்டமே நடத்த போகிறோம்னு சொன்னது யார், இதே திமுக தான். அதுக்கு ஒரு 6 மாதம் இந்த ட்ராமா நடத்தி முடிச்சு பாருங்க, ஸ்டாலின் பாருங்க திறமையாக மூவ் பண்ணுறாரு, கரெக்டாக மூவ் பண்ணி சரியாக அடிப்பார் பாருங்கன்றாங்க. ஆனால் அந்த ஏ கே ராஜன் கமிட்டியை முடிச்சு, அந்த ஏ கே ராஜன் கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னா, நீட் தேர்வு கூடாது. எதனால் நீட் தேர்வு கூடாது அப்படின்றதுக்கு விளக்கங்களை, எப்படி திமுக ஊருக்குள்ள மாணவர்களை ஏமாத்துச்சோ, பெற்றோர்களை ஏமாத்துச்சோ, அதே விதமாக தான் இந்த ஏ கே ராஜன் அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த அறிக்கை இருக்கலையே, அந்த அறிக்கையும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஏ கே ராஜன் கமிட்டி கொடுத்துட்டாங்களே, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண, அடுத்த கேள்வி கேட்கணுமா இல்லையா, அனிதா அச்சீவர்ஸ்னு ஆரம்பிச்ச, அதை வச்சு என்ன பண்ணியும் தெரியாது. எல்லா மாணவர்களுக்கும் நீட் தேர்வு இருக்கலையே, அது சம்மந்தமான கோச்சிங் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை வச்சு நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏ கே ராஜன் கமிட்டி ஒன்று போட்டேன், அதை வச்சு நீ என்ன பண்ணுன்னு தெரியல. நீ இதெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுற? ஆனால் கடைசியாக வந்து என்ன சொல்கிறானுங்க, மாணவர்கள்லாம் எப்படி இந்த மெரினா பீச்சில் போராடினீங்க இல்லையா, அது மாதிரி வந்து போராடுங்க, பார்த்தா இழிச்சாவைன்னு எழுதி விட்டிருக்கா, நான் கேட்குறேன் திமுக காரணம் எந்த அளவுக்கு முட்டாளாக முயற்சி பண்ணுறானுங்க. 2 தேர்தல்லையும் ஒரே கையெழுத்து தான், நீட் தேர்வு ரத்து பண்ணிடணும். உதயநிதி எந்த தைரியத்தில் பேசுகிறாரு, நீங்கள் என்னையா பண்ணுறீங்க, பதவி விலகு நான் சொல்கிறேன், நீ தானே சொன்ன ஒரே ஒரு கையெழுத்து நீட் தேர்வு அப்படியே ரத்து பண்ணுவோம், அதுக்கான ரகசியமே எனக்கு தெரியும் சொன்ன உதயநிதி எங்க எந்த புத்துல போலியில. இவங்க அடுத்த தேர்தலை நோக்கி பண்ண மாட்டாங்க, 2024 நாங்க வெற்றி பெற்றுட்டா நீட் தேர்வு ரத்து பண்ணலாம்,
அப்படின்னு சொல்லி உதயநிதி இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவன் தாத்தா கருணாநிதி ஒரு 30 வருஷம் கச்சத்தீ வெம்பிக்க புரஞ்சிட்டு நம்ம தலையில மாங்காய் அரைச்சாப்புல, அதுக்கப்புறம் இந்த உதயநிதி வந்துட்டாப்புல நீட் தேர்வை ரத்து பண்ண போறேன், கொஞ்சம் கூட வாயில கூச்சமே இருக்காதா? 19 சொன்னேன், 21 சொல்றேன், திரும்ப 24 தேர்தலுக்கு ஓட்டு போடுங்க, நான் நீட் தேர்வை ரத்து பண்ணு சொல்றேன். இதை கேட்கிற மக்களை பார்த்தா எப்படி தெரியுது உதயநிதிக்கு மாங்காய் மடையன்னா? இவங்க உருவாக்கக்கூடிய முதலாவது குழப்பம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய அளவில் தேர்ச்சி பண்றது இல்லை. ஏன்னா அது காரணம் நீட் தான். நீட் தேர்வுன்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளோ பேர் தேர்ச்சி போயிட்டு போனாங்க, அது பர்சன்டேஜ் எவ்வளோடா சொல்லி கேளுங்களேன், எவனும் பதில் சொல்ல மாட்டான். அப்போவுமே இந்த அரசு பள்ளியிலேருந்து பெரிய லெவலில் மாணவர்கள் தேர்வாகிறது கிடையாது. அது ஏன் தேர்வாகிறது கிடையாதுன்னு சொல்லிக்கலங்க. ஏன்னா இந்த ஸ்டேட் சிலபஸ்னு ஒன்று வச்சுருப்பானுங்க, குப்பை சிலபஸ் ஒன்று வச்சுருக்க வேண்டியது. நல்லா படிக்கிற மாணவனுக்கு நல்ல சிலபஸை கொடுத்து படிக்க சொன்னால் அவன் படிப்பான், இவங்க கொடுக்கறது கிடையாது. அதுக்கு ரொம்ப எளிமையா சொல்றீங்க, என்ன அப்படின்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் என்ன சிலபஸ் வைக்கிறாங்களோ அதுதான் நீட் தேர்வுல கொஸ்டின் கேட்கிறாங்க, கிடையவே கிடையாது. இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சில சிலபஸ் கொடுக்குது. அதாவது எம்பிபிஎஸ் படிக்க வர டாக்டர் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் இதையெல்லாம் படிச்சுட்டு இந்த ஸ்டாண்டர்டா உள்ள வரணும் ஒரு சிலபஸ் ஒன்று கொடுக்குது. அந்த சிலபஸை அப்படியே ஃபாலோ பண்ணுது, ஏறக்குறைய 80% ஃபாலோ பண்ணுது சிபிஎஸ்இ ஸ்கூல். ஆனா இங்கே தமிழகத்தில் இந்த ஸ்டேட் போர்டுக்கு கீழே வரக்கூடிய சிலபஸ் இருக்கு பாருங்க, அதில் யார் மாதிரி ஆளை உட்கார வைக்கிறாங்கன்னா, இந்த ஐ லியோனி அந்த மாதிரி ஆளெல்லாம் உட்கார வச்சு இவங்க எழுதுறது என்ன தெரியுமா, கருணாநிதி மிகச்சிறந்த தலைவர், பெரியார் இருக்கார் பாருங்க, பெரியார் தான் இந்த வைக்கம் போராட்டத்தை ஆரம்பித்தார், நடத்தினார், முடித்தார், அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், பெரியார் இல்லைன்னா நம்மளால் ராக்கெட் விட முடியாது, பெரியார் இல்லைன்னா பஸ் விட முடியாது. இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு தேவையான தலைவர்களுடைய வரலாறு உள்ள திணிச்சு பள்ளிக்கூடத்திலேருந்து மாணவர்களே இவங்க கட்சிக்கு தேவையான உறுப்பினர் சேர்க்கை மாதிரி நடத்துறானுங்க. எந்த நாளிலுமே இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, அதோட தரத்தை கூட்டுவோன்னு எண்ணமே கிடையாது. உங்களுக்கு எண்ணம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்ட் வெளியிடுறாங்க, நம்ம அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே டாக்டர் ஆகணும் முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அதுக்கான சிலபஸை வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா, அவங்க வைக்கிறாங்க சிபிஎஸ்இ, இப்போ ஏன் இவங்களுக்கு வைக்கவே இல்லை அப்படின்ற கேள்வியை முதல் நம்ம எழுப்பிடணும்னு வச்சுக்கோமே, இவங்க அங்கே வாயடைச்சு போயிருப்பாங்க. அதனால சிபிஎஸ்இ ஸ்கூலுடைய பிஸ்னஸ் அதிகமரிச்சிருச்சு. சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தக்கூடிய திமுக கார எத்தனை பேர், எனக்கு தெரிஞ்ச திமுக 2006 2011 திமுக எல்லா நபர்களும் கல்வி தந்தையாக மாறினானுங்க, எல்லா பேரும் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சமச்சீர் கல்வின்னு ஒரு கேவலமான கல்வியை கொண்டு வந்தானுங்க, 2007 நினைக்கிறேன். அந்த சமச்சீர் கல்வியை கட்டாயமாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கலையா அவங்களும் நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆணையை போட்டானுங்க. இருக்கிற எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் சிபிஎஸ்இ ஸ்கூலாக மாறிக்கிருந்தாங்க. இந்த நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மிடில் கிளாஸில் கூடிய தன் குழந்தையை நல்லா படிக்க வைக்க நினைக்கக்கூடிய எல்லா பெற்றோரும் அப்போ மெட்ரிகுலேஷன் நோக்கி நகர்ந்தாங்க. அப்போ அரசு பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு ஆர்வம் கிடையாது, இல்லாத ஏழைகள் மட்டும்தான் அரசு பள்ளிக்கூடத்தை நோக்கி நகர்ந்தாங்க. கொஞ்சம் காசு இருந்தால் கூட சொத்து பத்தம் வித்தாது நல்ல பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு தந்தையும் தாயும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்துக்கிருந்தாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குள்ள சமச்சீர் கல்வி நடத்தணும்னு சொன்னாலே அந்த சமச்சீர் கல்வி மாதிரி ஒரு குப்பை கல்வி எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ கேவலமான கல்வி முறையை கொண்டுதானுங்க, எல்லா பேரும் பயந்து போய் தன் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேணும்னு சிபிஎஸ்இ ஸ்கூல் நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்ட திமுக காரனுங்க எல்லா பேரும் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிச்சானுங்க. இன்னைக்கு எல்லாம் கல்வி தந்தையாக மாறிட்டான் பாருங்களேன். இந்த நீட் தேர்வு வந்தனால ஏகப்பட்ட சென்டர்லாம் முளைச்சி போச்சு, எல்லா பேரும் காசு இருக்கிறத படிக்க முடியும். டே, நீ கொண்டது சமச்சீர் கல்வினால எவ்வளோ பெரிய மோசமான விளைவு நடந்துச்சுன்னு ஒரு தனி ஆய்வே நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கல்வியை கொண்டு வந்து எல்லா மாணவர்களும் ஓட வச்ச உன்னுடைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லா மாணவரும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஓம் பிசினஸ் நல்லா இருக்குன்றக்காக சமச்சீர் கல்வியோட தரத்தை குறைச்ச இந்த வேலை கருணாநிதி பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றானுங்க, சிபிஎஸ்இ ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகரிக்குது, காரணம் நீட்டு. இந்த அளவுக்கு நாடத்தை போட்டு 2 வெற்றி பெற்றானுங்க. இப்ப 2024 இவங்களுக்கு ஓட்டு போடணுமா, எதுக்கு நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு? இங்க யோசிங்க, நான் முன்பு ஒன்று சொன்னேன், அந்த சிபிஎஸ்இ ஸ்கூலில் அதிகமாக அதோடைய சிலபஸ் தான் வைக்கிறாங்க, அந்த மாணவர்களாம் தேர்ச்சி பெற முடியுது, அரசு பள்ளிகள் மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியுதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணானுங்க. நாம் கேட்க வேண்டிய எளிமையான கேள்வி என்ன அப்படின்னா, சரி தனியார் தான் நடத்துகிறான், அரசு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய மத்திய அரசு முழு செலவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடங்கிருந்த நவோதயா பள்ளிகளை கொண்டு வரக்கூடாதுன்னு திமுக ஏன் தடுத்து நிறுத்துனீங்க? இந்தியா முழுவதும் எல்லா மாவட்டங்களும் இருக்குது, இன்னும் 2 கொடுங்க, இன்னும் 3 கொடுங்கன்னு எல்லா மாவட்டங்களும் போய் மத்திய அரசு கேட்டுருக்காங்க. தமிழகத்தில் ஒரு நவோதயா பள்ளிகளும் கிடையாது. ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடம் வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சு போகுதுன்னு ஒரு பூச்சாடி காட்டினீங்க. யார், கருணாநிதி, இந்த கருணாநிதி வகையறாவும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூலாக ஆரம்பிச்சிங்க. வித்யா ஆசிரமம், அந்த ஆசிரமம், வித்யாலயா, இந்த பேரில் ஆரம்பித்த பெரும்பாலான பள்ளிகள் எல்லாமே
நீங்கள் திமுக காரனோட தான். ஆனால் நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு, அது முக்கியமாக ஏழை குழந்தைகளுக்கு நவோதய பள்ளிகள் மூலமாக இலவசமாக சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து சேர்றத தடுத்து நிறுத்தினது இதே ராஸ்கல்ஸ் தான். அப்போ எழக்கூடிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நீ அரசு பள்ளிகளுடைய சிலபஸை மாற்றி முன்னேற்றிருக்கணும். அங்கே சமச்சீர் பள்ளின்னு ஒரு குப்பையை கொண்டு வந்து கொட்டினேன், சரி அங்கேயே அதை பண்ணேன். மத்திய அரசு கொண்டு நடத்துதில் சிபிஎஸ்சி ஸ்கூலு, அதாவது ஏழை குழந்தைகளுக்காக இலவசமாக, அதையாவது நீ அனுமதிச்சுக்கணும், அதையே அனுமதிக்காமல் தடுத்தேன். அப்போ அந்த கல்வியை ஓ ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க மட்டும் அனுமதித்தேன். நீ அப்படி பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே கல்வியை வியாபாரமாக மாற்றுறதுக்காக மத்திய அரசின் முயற்சி தான் நீட்டுனு பேசுறியே, எவ்வளோ ஒரு கேடு கட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் கல்வி தரம்ன்றது ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்க கையில் கொடுத்து முன்னேற்றணும், அப்படி தான் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி முடிவெடுக்குது. அது மிக முக்கியமாக இந்த மருத்துவ கல்வி இருக்கு இல்லையா, அதனுடைய தரத்தை முன்னேற்றுறது அந்தந்த மாநிலங்கள் அதிக கவனம் செலுத்தணும், அந்த விஷயமா அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது, அதையே இந்த பாஜக அரசு மீறுது அப்படின்னு சொல்லி புதிய பிரச்சாரத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையான் தெரியல. ஆனால் அது 92வது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னா, ஊரெல்லாம் 50 எக்ஸாம் நடத்திருக்கேன். எது 50 எக்ஸாம் நடத்திருக்கேன் எதுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு. ஊரெல்லாம் 50 எக்ஸாம் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நிலைமையை நீங்கள் தாராளமாக தேடுங்க. 50 எக்ஸாம் எழுதணும், எய்ம்ஸ்க்கு தனியாக, ஜிப்மருக்கு தனியாக, அந்த போட்டு மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு தனியாக, இந்த போட்டு கேரள கவர்மெண்ட்டுக்கு தனியாக, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தனியாக, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு தனியாக. ஊர் ஊருக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஏன்னா 30க்கு மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு, இந்த டாக்டர் சேர்றதுக்கு 30க்கு மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இதில் 30 அட்டன் பண்ண முடியாது. அதனால் டாக்டருக்கு முயற்சி பண்ணக்கூடிய எல்லா குழந்தைகளும் 4 இல்லை 3 முயற்சி பண்ணும். அந்த 4 இல்லை 3 முயற்சி பண்ணிவிட்டு கிடைக்கலாம் விட்டுருங்க. இதுதான் கடந்த 5 வருஷம் உள்ள வரைக்கும் நிலைமை. இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழலை ஒழிச்சுட்டு ஒரே தேர்வு, ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் தர நிர்ணயம் செஞ்சுட்டு அதன் வழியாக ஒட்டு மொத்தமாக அந்த சீட்டை ஃபில் பண்ணுங்கள், எது இந்த மெடிக்கல் சீட்டை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது அது 92வது பார்லிமெண்ட் கமிட்டி தான், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி தான். அதை எவனும் சொல்கிறதே கிடையாது, அழகு அதை மறைச்சு மக்களை குழப்பறது. மிக முக்கியமாக அனிதா இறந்து போகும்போது இவங்க செஞ்ச மிகப்பெரிய பிரச்சாரம் என்னன்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு நீட் தேர்வின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கு, அநீதி நடந்திருக்குன்னு பிரச்சாரம் பண்ணானுங்க. இடஒதுக்கீடு முறைக்கும் நீட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஆனால் இவங்க பிரச்சாரம் பண்ணானுங்க. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு பெரும்பாலான பேருக்கு பெரிய புரிதல் வந்திருக்கு, என்னன்னு, நீட் தேர்வுன்றது ஒரு தகுதி தேர்வு, இந்த தகுதியில் நிர்ணயம் மட்டும் பண்ணும், இந்த தகுதி உடையவர்களாம் இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க முடிஞ்சு, அதன்படி கவுன்சிலிங் நடத்தி அதை சேர்க்கிறது எல்லாமே என்னது, அந்தந்த மெடிக்கல் காலேஜ் முக்கியமாக சொல்லப்போனால் ஒட்டு மொத்தமாக சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட ஒரு கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் தேவையான அந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மாணவருடைய தரம், தரம் நிர்ணயம் பண்ணுறது மட்டும்தான் நீட்டோட வேலை. அடுத்து இவங்க கேட்குற முக்கியமான புத்திசாலித்தனமான கேள்வி என்ன அப்படின்னா, குழப்பத்துக்காகவே இவங்க கேட்குற கேள்வி, இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எதை தூக்கிட்டு வருவாங்கன்னா, ஏன் நாங்கள் வச்ச ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆகலையா, அதெல்லாம் படிச்சுட்டு போனவங்க வைத்தியம்லாம் பார்க்கலையா, இதில் வாங்கின மார்க்லாம் மார்க்கே கிடையாதா, இந்த மாதிரி 1008 கேள்வி போகிற போக்கில் கேட்டு போகிறது. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் சுமார் 54க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்குது, ஆனால் 54 நாடுகளில் படிக்கக்கூடிய எந்த பட்டமும் இந்தியாவில் செல்லாது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு 4 யூனிவர்சிட்டி, அது ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவிலேயே சேர்த்து 4 யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர்களுடைய அந்த டாக்டர் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இங்கே செல்லும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரும். இந்த தரநிலை மேலே வச்சு அங்கே என்ன சிலபஸ் இருக்குது, அது பொதுப்படை தலைமையானதா, எதையாக படிச்சு வந்து இவங்களும் டாக்டர் உட்கார வச்சுக்கவே, இங்கே இருக்கிற வைத்தியம் வேறு, அங்கே இருக்கிற வைத்தியம் வேறு, அப்போ என்ன ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க, என்ன சிலபஸில் படிக்கிறாங்களோ அதை ஒரு தர நிர்ணயம் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுது. மிக முக்கியமாக வேறு எந்த துறையிலையும் பண்ணுதோ இல்லையோ இந்த துறையில் பண்ணுறாங்க, இதில் இந்த மருத்துவத்துறையில் பண்ணுறாங்க. எனவே தர நிர்ணயம்ன்றது உலக அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீலங்கா இருக்கு பாருங்கள், அதில் எனக்கு தெரிஞ்ச 2 யூனிவர்சிட்டி தான் அலோடு, பிற எந்த மருத்துவமனையிலும் அலோடு கிடையாது இங்கே, எது இந்தியாவில். இப்படி நிறையா நாடுகளில் இந்தியா கட்டுப்பாடுகள் விதிக்குது, ஏன்னா இந்த மருத்துவம் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு தரம் தேவை. இதே விதமாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, வளர்ந்த நாடுகள், லத்தின் அமெரிக்க நாடுகள், இவன் பல இடங்களில் அவங்களும் கட்டுப்பாடுகளை சர்வதேச அளவில் உருவாக்குறாங்க. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இணைஞ்சு இதெல்லாம் ஒரு காமனாக, இதெல்லாம் ஒரு பொதுப்படைத்தன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் இந்த சிலபஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், இது என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கணும், என்ன மாதிரி அவங்க தயாராகி வரணும், இந்த தரம் நிர்ணயிக்கப்படுது இல்லையா. இதில் மிக முக்கியமானது, அந்த மருத்துவத்துறைக்கு வரக்கூடிய மாணவர்கள் நாங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க, என்ன மாதிரி தேர்வு செய்யுன்றது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு தர நிர்ணயமே இல்லாமல் அதனுடைய சிலபஸை கம்மியாக்கி மாணவர்களுக்காக எல்லோரும் பாஸ் பண்ணுறாங்கன்றக்கா நீங்கள் தரத்தை குறைச்சிங்கன்னா, இப்படி இன்டர்நேஷ்னலில் முக்கியமாக வளர்ந்த நாடுகள்,
இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கே, இந்த நாடுகளில் உங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த மருத்துவ படிப்புக்கான சான்றிதழ்களை அது ஏற்கப்படாது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, நீங்கள் அந்த மருத்துவ படிப்பு படிச்சுட்டு போய் அங்கே ஒரு எக்ஸாம் எழுதுற நிலைமையில் இருக்குது. ஆனால் இந்த தரத்தை நீங்கள் குறைச்சி வச்சுக்கவே ஒட்டு மொத்தமாக இங்கே படிக்கிற படிப்பு செல்லாண்டு போயிடுவேன். தர நிர்ணயன்றது அவன் படிச்சு அவன் டாக்டர் இல்லையா, இவன் படிச்சு இவன் டாக்டர் இல்லையான்றது கிடையாது. சர்வதேச அளவில் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அங்கீகரிக்கப்படுதா, அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அளவுக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம தரமான கல்விகளை கொடுக்குறோமா, இதுதான் அந்த தரத்தை நிர்ணயம் பண்ணுறது மட்டும்தான் நீட்டோட வேலை, வேறு எதுவுமே கிடையாது. இதில் என்ன குழப்ப வேண்டியிருக்குது, ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பமும் கருணாநிதி வகைராமும் தமிழகத்தை ஏமாற்றி வருஷம் ஃபுல்லாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காரதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த நீட் தேர்வை எந்த அளவு குடும்பம் அந்த அளவுக்கு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாருன்னா, இந்த பொதுப்பட்டியலில், அதாவது கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு வந்துட்டா இந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ சமீபத்திலையாவது ஸ்டாலின் அப்படி வா ராஜா ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு கடைசி எங்கே வந்துட்ட, எங்கள் கையில் இல்லை, அதை பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துச்சுன்னா நாங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நீ முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஏன் ஏமாத்துற, 2024 வந்தால் நான் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோன்றது அப்போ அதுவும் பொய் தானே, ஊரை ஏமாத்துற, ஊரை ஏமாத்துறன்றது அவரே ஒத்துக்கிட்டாருன்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்கணுமா இல்லையா. அவர் பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்களுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, இந்த கச்சத்தீவு வரலாறு பாருங்க, அந்த கச்சத்தீவு வரலாறுல கச்சத்தீவு நம்ம நாட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் கருணாநிதி தான். மீண்டும் அதை 30 வருஷம் மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணி மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதும் இதே கருணாநிதி தான். இன்றைக்கி அதே கூத்து தான், நீட் தேர்வு வர்றதுக்கு காரணம் இந்த கும்பல் தான், இதை எதுக்குறதும் இதை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறதும் இதே கும்பல் தான். அன்னைக்கு கருணாநிதி இருந்தார், இன்னைக்கு அவர் பேரன் உதயநிதி இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கு கருணாநிதி பண்ணுறதை மறந்தோம், இன்னைக்கு உதயநிதி பண்ணுறதை நாளைக்கு நம்ம மறந்துவோம். ஆக மக்களுடைய மறதி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே, அதை நம்புகிறாங்க. அதனால தான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அப்போதைக்கு உங்களுக்கு எமோஷ்னலாக உங்கள் உணர்வுகளை தூண்டி விட்டு எப்படி அரசியல் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த நடிகர்கள் நடிகர்களை கூட்டி வர்றது, ஏன்னா இவங்க கத்தனை வச்சுக்கவே யாரும் கேட்க போகிறதில்ல, அது நடிகைகளை கூட்டி வர வேண்டியது, நடிகர்களை கூட்டி வந்தது, பிரபலமாக எவனா இருப்பாள் அவன் கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியது, அவங்கெல்லாம் காசை கொடுத்தோ இல்லை மிரட்டியோ இவங்களுக்கு ஏற்றாலும் பேச வைக்க வேண்டியது. அப்படி பேசக்கூடியதை தமிழக மக்களின் குரல்னு சொல்லிட்டு இவங்க செய்தித்தாலே போட்டுக்க வேண்டியது. இது எல்லாமே இந்த கருணாநிதி வகைரா இந்த மக்களை முட்டாளாக்குற வேலையே தவிர எனக்கு தெரிஞ்சு நீட் தேர்வு ரத்தாறதுக்கான வாய்ப்பே கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் அதுக்கான எதிர்ப்பும் கிடையாது. அதில் கூடுதலாக ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க, இறுதியாக அது என்ன அப்படின்னா, இப்போ நீட் தேர்வுனால மட்டும் கிடையாது, 12th எக்ஸாம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு சராசரியாக 35-42 மாணவர்கள் இறந்து போகிறாங்க, 35-42 மாணவர்கள் இறந்து போகிறாங்க. இப்போ 42 மாணவர்கள் இறந்து போகிறாங்கன்றக்காக நீங்கள் 12th எக்ஸாம் நிறுத்த சொல்லுவீங்களா, இல்லாட்டி 12th எக்ஸாம் சரியாக தயாராகுதுன்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லுவீங்களா?